உங்க நினைப்பில்லா ரம்மிலியா ace23.com அக்கு போய் பாருங்க ஆடுங்க ஜேயிங்க சம்பாதிங்க எல்லாரும் நைட் ஆச்சு அப்படின்னா பிக் பாஸ்காக வெயிட் பண்ணி பிக் பாஸ்ல இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க இன்னைக்கு யார் அழ போறாங்க இன்னைக்கு யார் சண்டை போட போறாங்க இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகள்ல இருக்காங்க உள்ள இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கேரக்டர் இருக்கு பட் வெளியில இருக்கிற அவங்களுக்கும் உள்ள இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி கேரக்டரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வெளியில இருக்கும்போது இவங்களுடைய பேக்ரவுண்டை பார்க்கும்போது இவங்களோட டோட்டல் ஃபிளேவரே வேற மாதிரி இருக்கு ஸோ அந்த வகையில உள்ள இருக்கிற ஒவ்வொரு கண்டெஸ்டன்ஸோட பயோடேட்டாவை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது மோகன் வைத்தியா அவர்களோட பயோடேட்டாவை தான் ஸோ உள்ள போன பதினைந்து போட்டியாளர்களில் ஒருவரா போனவர் தான் மோகன் வைத்தியா இவரை நம்ம நிறைய கான்சர்ட்ல பாத்திருப்போம் நிறைய இசை சம்பந்தப்பட்ட ஷோஸ்லாம் பார்த்துருப்போம் ஒரு சில திரைப்படங்கள்லயும் பார்த்துருப்போம் இவர் ப்ராப்பரான ஒரு கர்நாடக இசை பாடகர் இசை கலைஞர் வீணை கலைஞர் நாடக மேடைகள கூட நடிக்க கூடியவர் கிளாசிக்கல் டான்சரும் கூட டிவி தொடர்கள் சினிமாக்கள்லாம் நடிச்சு புகழ்பெற்றிருக்காரு இவர் புகழ்பெற்ற பாடகரான ராஜேஷ் வைத்தியாவோட சகோதரர் தொலைக்காட்சி தொடர்களில் காமெடி செஞ்சு புகழ் பெற்றவர் மோகன் வைத்தியா அதிக அறிமுகமில்லாத முகம் அப்படின்னாலும் கூட இவரை பார்த்த உடனே இவர் ஒரு சிங்கர் இவர் ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபேம் இவருக்கு இருந்துச்சு ஸோ அந்த ஃபேமை இன்னும் ரெட்டி பார்க்கணும் அவருடைய பிக் பிக்பாஸ் மூலமா உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு இருக்கிற எல்லா கண்டெஸ்டன்ஸில் சிக்ஸ்டி இயர்ஸ் அதாவது அறுபது வயதில் கலந்து கொள்ளும் ஒரே ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது இவர் தான் இது வரைக்கும் பிக்பாஸ்ல பங்கேற்ற போட்டியாளர்கள்லேயே மோகன் வைத்தியா தான் ரொம்ப சீனியர் இவர் கூட இந்த சீசன் த்ரீ குளர நுழைஞ்சிருக்கிற சக கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப யங் இவரோட வயதில் பாதிக்கும் குறைவு பாதி அளவு தான் இருக்காங்களே தவிர சரவணன் தவிர மற்ற எல்லாருமே ரொம்ப யங்கானவங்க தான் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு சீரியலும் ரொம்ப திகிலூட்டும் ஒரு சீரியலுமா இருந்தது தான் மர்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல இரண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் ஒளிபரப்பப்பட்ட இந்த டிவி தொடரில் நட்ராஜன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல மோகன் வைத்தியா நடிச்சிருந்தாரு நட்டி அப்படின்னு அந்த ஒரு சீரியல்ல எல்லாரும் அவரை கூப்பிடுவாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் சேது திரைப்படத்தில் அந்த படத்தோட ஹீரோயினான அபித குச்சலாம்பாலோட அங்குலா நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படம் தெலுங்குல சேஷு அப்படின்னு வெளியாச்சு ரெண்டு திரைப்படத்திலயுமே இவர் தான் நடிச்சிருந்தாரு அடுத்தது டூ தௌசண்ட்ல வெளியான விக்ரம் படமான அன்னியன் திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தாரு கிருஷ்ணா அப்படிங்கிற கேரக்டர்ல அதுல ஒரு இசை வித்வானா நடிச்சிருந்தாரு சோ இதுதான் இவரோட பர்சனலான பயோடேட்டா இவரோட சொந்த கதை சோக கதை இவர் வாழ்க்கையில நடந்த மனம் உருகக்கூடிய நிறைய ஸ்டோரி எல்லாத்தையும் மோகன் வைத்தியாவே உள்ளே இருந்து சொல்லிட்டாரு சோ அது தவிர்த்து இவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறதையும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டாச்சு சோ உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ஸ்ல உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் மோகன் வைத்தியாவா இருந்தா அவருக்கு ஓட் போடுற வகையில இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Race to 3 is India's number one Rummy game with 12 million players. Download the app today and get Rs. 50 instant cash. Check the link in the description for more details.